இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம் உறவினர்களோ நம் நண்பர்களோ நம்மை தேடி வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களை வரவேற்க நம் பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ அல்லது ஏர்போர்ட்லயோ மணிக்கணக்காய் காத்திருக்கிறோம், காத்திருந்து பார்த்திருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் வாலிப நண்பர்கள் தன் பிரியமானவர்களுக்காக காத்திருந்து தவிப்பதை நம்மில் பலர் பார்த்திருக்கிறோம். ஆனால் நினையாத நேரத்தில் வர இருக்கின்ற நம் தேவன் இயேசுவுக்காக நம்மில் எத்தனை பேர் காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கவி அரசனாகிய தாவீது அரசன் தனது 27வது சங்கீதம் இறுதி வசனத்தில் சங்கீதம் 27:14 கர்த்தருக்கே காத்திரு என்று கூறுகிறார். அதோடு நில்லாமல் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று உறுதியாக கூறுகின்றார். லூக்கா 2:25 சிமியோன் என்று ஒரு மனுஷனை காண்கின்றோம். அவர் இஸ்ரவேலின் ஆறுதலாக இயேசு வர காத்திருக்கிறான். காத்திருந்ததோடு இயேசுவை தன் கையில் ஏந்துகின்ற பாக்கியம் பெற்றவனாய் காணப்படுகிறான். அதே அதிகாரத்தில் 36:38 வரை அன்னாள் என்று ஒரு 84 வயதான பாட்டியை காண்கிறோம். அந்த வயதான பாட்டி தன் பலவீனத்தை பார்க்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜப பண்ணியதோடு எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை பத்தி பேசுகிறவளாக காணப்பட்டாள். நாமும் கர்த்தருக்கே காத்திருந்து கழுகு போல பலனடைவோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் அனைவரும் இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.